ஹே கைஸ், ஐம் டிஷ், வெல்கம் டு ஜிஎன் கேபிள்ஸ். கைஸ் நிகழ்மையான வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஸோ சண்டே வீடியோ தான் வந்து ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ஸோ எப்போயுமே பார்த்தீங்கன்னா வந்து என்னால் வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் லேட் ஆகும். பட் இந்த ட்ரிப் பார்த்திங்கன்னா வந்து நான் திங்கள் செவ்வாவே வந்து வீடியோ போட்டலான்னு வந்து ரெடி பண்ணிட்டேன். பட் வந்து ஃபோன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 நாளாக வந்து எதுவுமே என்னால் பண்ண முடியல ஃபோனில். இப்போ வந்து ரெடி பண்ணியாச்சு. ஸோ வாங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம தூம் 1லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 1 நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ திரும்ப வந்து எக் வந்து லே பண்ணுது. பட் வந்து என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, எக் வைக்கிது கொஞ்சம் பழசாக்கிரும் போல். அதாவது வந்து பானை வந்து அன்கிளீனாக வச்சு எக்கெல்லாம் வந்து கரெக்டாக வந்து க்ளீனாகவே இல்லை, பார்க்குறதுக்கு நல்லாவே இல்லை. ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. என்ன மாதிரி அப்டேட் வந்து கிடைக்க போகுது நெக்ஸ்ட் வீக்லாம் பார்த்தா தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 2லேருந்து பார்க்கலாம். தூம் 2 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்பவே லேட் ஆகிட்டு இருக்குது இந்த ட்ரிப் வந்து எக் வைக்கிறதுக்கு. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து எக் லே பண்ணாமல் தான் இருக்குது. ஸோ எப்போ வந்து திரும்ப எக் லே பண்ணி ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்க போகுதுன்னு தெரில. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 3லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 3 பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கே தெரியும், லாஸ்ட் ஒரு 2 வீக்காகவே பார்த்தீங்கன்னா பானையில் வந்து ஒரு சிக்கு தான் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இந்த வீக் வந்து எந்த அளவுக்கு வந்து பானையில் சிக்கு வந்து எந்த பெருசாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு அப்டேட்டு தான். ஸோ கிடச்ச சிக்கு பார்த்தீங்கன்னா கலர் வைஸில் வந்து கொஞ்சம் ஓகே தான், ஏன்னா வந்து நார்மல் க்ரீன் தான். பட் வந்து ஹெல்த்தியாக இருக்குது அது போதும் நமக்கு. ஸோ ஒரு சிக்கு இருந்தாலும் வந்து ஓரளவுக்கு வந்து நல்ல ஹெல்த்தியாக வந்து காப்பாற்றி கொண்டு வந்துடணும் ஓரளவுக்கு நம்பிக்கை இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 4லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 4 பார்த்திங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் வரைக்கும் வந்து பானையில் வந்து எக் வந்து இல்லை. ஸோ அதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி தான் வந்து பானையெலாம் க்ளீன் பண்ணி திரும்ப மாட்டி விட்டோன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்து எத்தனை எக் லே பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 2 எக் வந்து தெரியுது. ஸோ பரவாயில்ல, ஒரு நல்ல அப்டேட் தான் வந்து இந்த பேட்டர் வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து எக்கோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு வந்து நம்ம நம்பலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 5லேருந்து பார்க்கலாம். தூம் 5 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லாஸ்ட் வீக் வந்து பானையில் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து எக் இருந்திருக்காது. என்ன ரீசன்னா, அதுக்கு முதல் வாரம் தான் வந்து நம்ம வந்து பானையெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி திரும்ப வந்து மாட்டி விட்டோம். ஸோ இந்த வீக் வாங்க எத்தனை எக் வந்து லே பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா மறைச்சி உட்காந்துருக்கு ஃபீமேலு. ஸோ நல்லா வந்து அடக்காக்கும் போல தெரியுது. பார்ப்போம், இந்தமாரி வீக்லி அப்டேட் பண்ணப்போ தான் தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து என்ன எத்தனை எக் இருக்குன்னு வந்து சொல்லலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 2லேருந்து 3 எக் வரைக்கும் நல்லாவே தெரியுது. பட் நானும் வந்து அதுக்கு மேலே டிஸ்டர்ப் பண்ண முடியல, ஏன்னா வந்து ஃபீமேல் வெளியே வந்து எட்டி பார்க்குது. ஸோ அதனால் வந்து நான் அப்படியே வந்து வெளியே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 6லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 6 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்கேன், ஃபீமேல் பார்க்கறதுக்கு தான் வந்து டெரர் பீஸு. ப்ரீடிங் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டம்மி பீஸு. ஏன்னா வந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரிப்பு கூட வந்து எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ட்ரிப் மட்டும்தான் வந்து சிக்கு வந்து ஒரு சிக்கு கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம்லாம் வந்து எந்த முட்டையிலேருந்து நமக்கு சிக்கு வந்தது மாதிரி நான் பார்த்ததே இல்லை. கண்டிப்பாக அந்த ரிங்கிலும் ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ஃபீமேல் தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறது அதிக வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபீமேல் மேலே தப்பு இருக்கா இல்லை மேல் மேலே தப்பு இருக்கான்னு தெரில. பட் வந்து ரெண்டும் மாற்றி சேஞ்ச் பண்ணி பார்த்தா தான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 7லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 7 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து எக்கு வந்து லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீக்கு பார்த்தீங்கன்னா வந்து எக் தான் இருக்குது. பட் வந்து ஃபீமேல் நல்லா மறைச்சிட்டு உட்காந்துருக்கு. இருந்தாலும் வந்து ஒரு 4 எக் வரைக்குமே வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. பார்ப்போம், கண்டிப்பாக வந்து இந்த ட்ரிப்பு சிக்கு ரிசல்ட் கிடைக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நாளாச்சு இந்த பேட்டர் வந்து சிக்கு ரிசல்ட். ஏன்னா வந்து சும்மா சொல்லக்கூடாது, ஃபீமேல் வந்து ரொம்ப ஓல்டான ஃபீமேலு, நிறைய கிளச்சை எடுத்தாச்சு. பட் இருந்தாலும் வந்து நானும் அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் விட்டு தான் வந்து ப்ரீடிங் பண்ணேன். பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் வந்து பார்க்கலாம் ஃபீமேல் மாற்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம தூம் 8லேருந்து பார்க்கலாம். ஸோ தூம் 8 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு வந்து பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வீக்கே சிக்கு பார்த்துருப்பீங்க. பட் இந்த வீக் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சிக்கோட ரிசல்ட் நல்லாவே தெரியுது. ஸோ மேபி கண்டிப்பாக ப்ளூ சீரீஸ்க்கு சம்மந்தப்பட்டது தான் சிக்கு கலர் கிடைக்கும், அது பார்த்தாலே தெரியுதுன்னு நினைக்கிறேன் சிக்கோடது. ஸோ நெக்ஸ்ட் வாங்க நம்ம தூம் 9 பார்க்கலாம். ஸோ தூம் 9 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு இந்த ஃபஸ்ட் டைமு, அது முக்கியமாக ஃபீமேலுக்கு தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அதனால் வந்து எக் வந்து லே பண்ணியிருக்கு. பட் எக் வந்து பழைய எக் மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்குது, பார்க்கலாம். ஏன்னா வந்து வெச்ச எக்கும் பார்த்தீங்கன்னா வந்து வேஸ்ட் பண்ணும் போல தெரியுது இந்த கிளச்சு. ஸோ அது என்ன ஆக போகுது தெரில, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் ஃபஸ்ட் கிளச்சு. ஸோ போக வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக இந்த பேர். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பேர் வாங்க தூம் 10 பார்க்கலாம். ஸோ தூம் 10 பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சு வந்து இதுதான் முக்கியமாக வந்து ஃபீமேலுக்கு தான் ஃபஸ்ட் கிளச்சு வேறு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து கரெக்டான பாண்டிங் வந்து செட் ஆகல மேலுக்கும் ஃபீமேலுக்கும். ஸோ அதனால் வந்து எக்கு இன்னும் லே பண்ணல. ஸோ கைஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணுங்கள், யூஸ் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.